கோவை மாவட்ட டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக பேசுகிறேங்க. எங்களோட லாரி இன்றைக்கி குழந்தைகளாக இங்கே நிறுத்தியிருக்கோம். இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஓவர்லோடு பிரச்சனைன்னு சொல்லி எல்லா பக்கம் ஃபைன் போட்டு 40,000, 50,000, 30,000 ஒவ்வொரு வண்டிக்கு ஓவர் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபைன் போடுறாங்க. அது போடுறது வந்து தவறாக நாங்கள் சொல்லலைங்க. எல்லா லாரியும் கோவை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து லாரியுமே ஒரே மாதிரி யூனிஃபார்மாக லோடு ஓட்டணுங்கிறது எங்களோட ஆசை. ஒருத்தர் ஓவர்லோடு போட்டு போய் கொஞ்சம் பிஸ்னஸில் வந்து முன்ன பின்ன எங்களுக்கு வந்து தொழில் பாதிக்குது. அளவுலோடு போட்டு ஓட்டுறப்ப அடுத்தவங்க ஓவர்லோடு போட்டு ஓட்டுறப்ப எங்களுக்கு இந்த தொழிலில் வந்து போட்டிகள் நிறையா வந்துடுது சார். இதை காரணமாக வச்சு எங்களால் தொழில் பண்ண முடியறதில்லை. கொரோனா பீரியட் தப்பிச்சு நாங்கள் இப்போ வெளியே வந்தது, வெளியே வந்து லாரி இயக்கிறதே மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த ஓவர்லோடு பிரச்சனைனால வெளி மாவட்டத்துலேருந்து வர வண்டிங்க ஓவர 9 யூனிட் 8 யூனிட் கொண்டு வந்து நைட்டில் டெலிவரி கொடுத்துட்டு போயிடுறாங்க. எம்சான் ஜல்லியை இங்கே இருக்கிற லாரிக்காரங்களுக்கு அது பயங்கர பாதிப்புங்க. அந்த காரணத்தை வச்சு தான் நாங்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு போலீஸ் சூப்ரண்டுக்குமே மாவட்ட கலெக்டர் ஆட்சியராளருக்குமே கவன ஈர்ப்பு கொண்டு வரக்காக இந்த லாரி எங்கள் கூட நிறுத்தியிருக்கோம். இந்த எங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்வு கிடைக்கவில்லை, லாரிகளை நிறுத்துறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ 150 லாரி இருக்குங்க. இனி டெய்லி நான் எப்போ தகவல் தெரிஞ்சு எல்லா லாரிக்காரும் வந்துட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தரா வந்து எல்லாம் சேர்ந்தாங்கன்னா எல்லா லாரியும் நிறுத்தி ஒரு முடிவு பண்ணலான்ட்டு இருக்கேன் சார். இந்த முடிவு தெரிய வரல, நாங்கள் லாரி இயக்கிறதுலன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் சார்.